السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والآقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே மின்ஹாஜு நாஜியா என்கிற முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு ரஹிமகுல்லா அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அருமையான நூலை இந்த வகுப்பிலே தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டு வருகிறோம் அலஹமது அந்த வகையில் சென்ற வாரம் தௌஹீதினுடைய சிறப்பை பற்றிய பல குறிப்புகளை செக் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அது தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பிலே ராஜா உத் தௌஹீத் தௌசீதினுடைய எதிரிகள் என்கிற ஒரு தலைப்பை அவர்கள் போட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் தௌசீத் என்பது ஒரு கொள்கையாகும் அதாவது இந்த தௌஹீத் என்பது சலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து ரசூல்மார்களாலும் நபிமார்களாலும் போதிக்கப்பட்டு வருகின்ற கொள்கை இதற்குத்தான் தௌஹீத் என்று சொல்வது இந்த கொள்கையை சமகாலத்திலே அதாவது இருபதாம் நூற்றாண்டின் இறுதிப்பகுதியிலிருந்து தமிழுலகத்தில் போதித்தவர்கள் தௌஹித்வாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இந்த கொள்கைதான் உலகத்தில் அடிப்படையான கொள்கையாகும் இந்த கொள்கைதான் உண்மையான கொள்கையாகும் தௌஹீத் என்பதற்குரிய எதிர்ப்பதம் ஷிர்காகும் தௌஹீத் என்பதற்குரிய எதிர்ப்பதம் ஷிர்காகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒருவன் தௌஹீத்வாதி இல்லை என்று சொல்ல வந்தால் அவன் ஷிருக்கை ஆதரிக்கிறான் என்பது அர்த்தமாகும் நூ அலிஹிஸ்லாம் அவர்கள் ஒரு தௌஹித்வாதி ஷிருக்கை மிக கடுமையாக அவர்கள் எதிர்த்து தௌஹீதை நிலைநாட்டினார்கள் அதுபோல ஒவ்வொரு நபிமார்களையும் ரசூல்மார்களையும் நாம் குறிப்பிடலாம் குறிப்பாக இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தௌஹீதை நிலைநாட்டினார்கள் ஷிருக்கை எதிர்த்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தௌஹீதை நிலைநாட்டினார்கள் ஷுருக்கை எதிர்த்தார்கள் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தௌஹீதை நிலைநாட்டினார்கள் ஷுருக்கை எதிர்த்தார்கள் லா என்கிற இந்த கலிமா தௌஹீதை சொல்லுகிற கலிமாவாகும் எனவே தான் இதை கலிமத்து தௌஹீத் என்று சொல்வார்கள் கலிமா என்று எல்லோரும் இதை ஏற்றிருக்கிறோம் இந்த இதுதான் சரியான கொள்கை இதுதான் நேர்வழி இதில் இரண்டாவது கருத்து நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இருக்க முடியாது அதாவது அல்லாது அல் குரானில் சொல்லும் போது வமா அரசல்னக அரசு உமத்தின் அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் ஒவ்வொரு தூதரை அனுப்பினோம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு தூதரை நாம் அனுப்பினோம் அனி அபுதுல்லாஹ வஜித்த நிபுத் தாகூத் அவர்களுடைய அழைப்பு பிரச்சாரம் எப்படி இருந்தது என்றால் அபுதுல்லா அல்லாஹுவை வணங்குங்கள் வஜித்த நிபுத்தாகூத் அல்லாஹுவை விட்டு விட்டு வணங்கப்படக்கூடிய அனைத்தையும் தாகூத்துக்களையும் நீங்கள் ஒதுக்கி விடுங்கள் நிராகரித்து விடுங்கள் என்கிற செய்தியை சொல்லக்கூடியதாகவே எல்லா நபிமார்களையும் நாம் அனுப்பி வைத்தோம் எல்லா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு ரசூலை நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லா ஜெல்லுத்தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த விஷயத்தில் நாம் எல்லோரும் தெளிவாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் ஒரு தாயின் பிள்ளைகள் அவர்களுடைய தீன் ஒன்றுதான் அவர்களுடைய ஷரிஅத் வேறுபட்டது என்று சொல்கிறார்கள் அதாவது இங்கே நபி அல் நாயிம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடக்கூடிய அம்சம் எல்லா நபிமார்களும் லா இலாக இல்லல்லா என்கிற தௌஹீத் கலிமாவின் பக்கம் மக்களை அழைத்திருக்கிறார்கள் இதில எல்லோருமே ஒன்றுபடுகிறார்கள் யாருக்கும் இடையில் வித்தியாசம் கிடையாது ஆனால் ஷரிஅத்துகள் நடைமுறை ரீதியான விஷயங்கள் வேறுபடுகின்றன ஒவ்வொரு ரசூலுக்கும் அந்த காலத்திற்கு ஏற்ற முறையில் வேறுபாடுகள் இருந்திருக்கின்றன ஆனால் அகீதா என்று வரும்போது தௌஹீத் தான் எல்லா ரசூல்மார்களுடைய நபிமார்களுடைய கொள்கையாகவும் இருந்திருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்ப தௌஹீத் என்ற இந்த லா இலாஹ இல்லல்லா என்கிற களிமா பல விஷயங்களை கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த உலகத்தை படைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்க கூடியவன் அல்லாஹுதான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை இந்த லா இலாஹில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார் முழு பிரபஞ்சம் அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் வேறு யாருக்கும் இதிலே பங்கு கிடையாது யாரும் எனக்கும் இதிலே பங்கிருக்கிறது என்று பங்கு போட முடியாது நான் மழைக்கு பொறுப்பு நான் வெயிலுக்கு பொறுப்பு நான் உயிரை ஆஹ் காப்பாற்றுவதற்கு பொறுப்பு நான் உயிரை எடுப்பதற்கு பொறுப்பு என்று இவ்வாறு இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிற விஷயத்தில் அல்லாஹோடு பார்ட்னர்ஷிப் எதுவுமே கிடையாது இது தௌஹீத் லாஇலாஹில் அல்லா சொல்லுகிற மிக முக்கியமான அம்சமாகும் இதை பொறுத்தவரையில் மக்காவிலே இருந்த முஷிரிக்குகள் கூட இந்த அடிப்படை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் மிக தெளிவாகவே சொன்னார்கள் வானத்தில் இருந்து உங்களுக்கு மழையை புழியச் செய்வது யார் என்று நபிய நீர் அவர்களிடம் கேட்டால் அல்லாஹுதான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று நபியனி அவர்களிடம் கேட்டால் அல்லாஹுதான் என்று சொல்வார்கள் அவர்கள் இந்த அடிப்படையை ஏற்றிருந்தார் இருந்தாலும் அவர்களை முஷிரிக்குகள் காபிர்கள் என்று அல் குர்ஹான் அடையாளப்படுத்துகிறது ஏனென்றால் தௌஹீன் உள்ளடக்கியிருக்கிற இன்னமொரு பிரதானமான அம்சமாகிய வணங்கி தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹ் மட்டுமே என்ற இந்த அடிப்படையில் அவர்கள் விட்டார்கள் அவர்கள் ஆபத்தின் போது அல்லா அல்லாதவர்களை அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் அவர்களாக உருவாக்கிக் கொண்ட தெய்வங்களை அவர்கள் அழைப்பார்கள் அவர்களிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அதுபோல அந்த கடவுளர்கள் மீது தவக்குள் வைப்பார்கள் பொறுப்பு சாட்டி நம்பிக்கை வைப்பார்கள் இப்படியாக அவர்கள் நடந்து கொண்டதனால் அவர்களை இஸ்லாம் அல்லது அல் குர்ஆன் முஷிரிக்குகள் காபிர்கள் என்று அடையாளப்படுத்துகிறது அப்ப தௌஹீத் என்று சொல்லும்போது உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் அல்லா பிரபஞ்சத்திற்கு சொந்தக்காரன் அல்லா பிரபஞ்சத்தை இயக்குபவன் அல்லா ஒவ்வொருவருக்கும் ரிஸ்கை கொடுப்பவன் அல்லா உயிர்ப்பிப்பவன் அல்லா மரணிக்கச் செய்பவன் அல்லா நோயை குணப்படுத்துபவன் அல்லா அவன் மட்டும்தான் இதிலே இவ்வாறு அல்லாஹுடைய செயல்கள் அனைத்திலும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதுதான் இந்த தோஹிதா அதே போல அது அந்த இவ்வளவு தன்மைகளையும் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்றால் நாம் சுஜூது செய்வதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் நம்முடைய தலையை ருக்கூடிய நிலைக்கு சாய்ப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவனும் அல்லாஹ் மட்டும்தான் நம்முடைய கைகளை உயர்த்தி பிரார்த்திப்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் நாம் நேர்ச்சி செய்வதாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்று இவ்வாறு வணக்க வழிபாடுகள் விஷயத்தில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவது என்பது தௌஹீதினுடைய இரண்டாவது பிரதானமான அம்சமாகும் அதே போல அல்லாஹுடைய பெயர்கள் இருக்கின்றன அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்று சொல்லக்கூடிய பண்புகளும் தன்மைகளும் அல்லாஹுக்கு இருக்கின்றன இவற்றிலும் அல்லாஹுடைய பேர்கள் விஷயத்திலும் அந்த பேர்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய சிஃபத்துகள் அல்லது பொதுவாக குரானிலும் ஹதீஸிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிற அல்லாஹுடைய தன்மைகள் விஷயத்தில் அல்லாஹ் தனித்தவன் அவனுக்கு ஈக்குவலாக அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று உறுதியாக நம்புவது இந்த மூன்று விஷயங்களையும் உள்ளடக்கியதுதான் தொகை இது இது எப்போதும் உள்ள தொகை புதிதாக நபியல் நாயம் சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் போதித்த தௌஹீத் மட்டுமல்ல முதல் ரசூல் நூஹலிஹிஸ்லாம் அவர்கள் போதித்த தௌஹீதும் இதுதான் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் போதித்த தௌஹீதும் இதுதான் உலக அழி உலகம் அழியும் வரைக்கும் இருக்க போகின்ற உண்மையான தௌஹீதும் இதுதான் என்பதை நாம் புரிய வேண்டும் இந்த தௌஹீதை சரியான முறையிலே ஒரு மனிதன் பின்பற்றினால் அவன் கண்ணியமாக வாழ்வார் தலை வாழ்வார் வாழுவார் தன்னை போன்ற ஒரு மனிதனுக்கோ அல்லது தன்னை விட பலவீனமான படைப்புகளுக்கோ அவன் தன்னை அடிமையாக்கி இழிவுபடுத்திக் கொள்ள மாட்டான் அதாவது இந்த தௌஹீதை ஒருவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கண்ணியமாக இருப்பார் தலையினமிருந்து வாழ்வார் அவன் யாரிடத்திலும் போய் மண்டியிட்டு கிடக்க மாட்டான் இந்த நிலையை ஷெய்தான் விரும்புவதில்லை எனவே இந்த உலகத்தில் தௌஹீதுக்கு எதிரான முதல் விரோதி யார் என்று கேட்டால் ஷெய்தான் தான் தௌஹீதினுடைய முதல் எதிரி ஷேத்தான் அல்லாஹு சூரத்துல் அன்னாம் என்கிற அத்தியாயத்தில் சொல்லும் போது

அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள் என்று தால சொல்கிறான் அதாவது இந்த ஜின் சேத்தான்கள் மனித சேத்தான்களுடைய உள்ளங்களிலே போய் ஊசலாட்டங்களை போட்டு இந்த தௌஹீதுக்கு எதிராக செயற்படக்கூடியவர்களாக அவர்களை மாற்றுவான் என்று அல்லாதுலி சான்ஹுத்தாலா அல் குரானிலே சொல்லிக்காட்டார் அப்ப முதல் எதிரி சேத்தான் இரண்டாவது எதிரியும் மனித சேத்தான்கள் இப்ப தௌஹீதை எதிர்க்கிறவர்கள் நிச்சயமாக மனித ஷெய்தான்கள் என்பதை அல்லாதுல சானுதால இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார் உண்மையிலேயே நபிமார்களை ரசூல்மார்களை அந்தந்த காலத்தில் இருந்த மனித ஷைத்தான்கள் மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது சாதாரணமான எதிர்ப்புகள் அல்ல நூகலை இஸ்லாம் அவர்கள் சந்தித்த எதிர்ப்புகள் மிக கடுமையானவை அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் மிக மிக கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து கடைசியிலே இந்த தௌஹீதை அவர்கள் போதித்ததற்காக தொகீதின் பக்க மக்களை அழைத்ததற்காக அவர்கள் பகிரங்கமாக நெருப்பு கிடங்கிலே தூக்கி போடப்பட்ட செய்தி அல் குர்ஆனை சொல்லி காட்டுகிறது தௌஹீதை அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் நெருப்பு கிடங்குகளிலே போடப்பட்ட நெருப்பு கிடங்கிலே கூடப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை அல் குர் ஆன் சொல்லுகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே தௌஹீதுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து எதிரிகள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் உலகம் அழியும் வரைக்கும் எதிரிகள் இருப்பார்கள் அதுதான் தௌஹீதினுடைய தன்மை என்பதை நாம் புரிய வேண்டும் நம்மகிட்ட ஆசை இருக்க வேண்டும் எல்லா மக்களும் தௌஹீதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த களிமாவின் பக்கம் எல்லோரும் வர வேண்டும் என்று நம்மிடத்தில் ஆசை இருக்க வேண்டும் ஆனால் அந்த ஆசை வந்து நமக்கு விரக்தியை தரக்கூடாது மன உளைச்சலை தரக்கூடாது நம்மை எதிர்க்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் இந்த பணியிலிருந்து ஒதுங்குகிறவர்களாகவோ அல்லது இது ஏன் நமக்கு தேவையில்லாத வேலை என்று நினைக்கிறவர்களாகவோ நாம் மாறிவிடக்கூடாது என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும் உண்மையிலேயே ரசூல் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த முஷ்ரிக்குகள் தௌஹிது ருபூபியா என்கிற அல்லாஹுடைய செயல்களில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் என்ற விஷயத்தில் அவர்கள் தெளிவாகத்தான் இருந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வானத்தில் இருந்து மழையை பொழியச் செய்வது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றார்கள் உங்களுக்கு ரிஸ்கை தருவது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றார்கள் உயிர்ப்பிப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றார்கள் மரணி செய்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றார்கள் ஆனால் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனையே நீங்கள் வணங்குங்கள் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே உங்களுடைய தேவைகளை கேளுங்கள் என்று சொன்ன போது அஜ அல் வாஹிதா கடவுளர்கள் எல்லோரையும் ஒரு கடவுள் என்று இவர் ஆக்கிவிட்டாரா என்று ஆச்சரியமாக கேட்டார் அதாவது அவர்கள் தங்களுடைய குடும்பங்களுக்கென்று ஒவ்வொரு கடவுளை ஆக்கி வைத்திருந்தார்கள் அந்த தங்களுடைய குடும்பங்களுக்கென்று அவர்கள் ஆக்கி வைத்திருந்த கடவுளையெல்லாம் ஒன்று என்று இவர் சொல்லுகிறாரா நாங்கள் தனித்தனி கடவுளர்களையே வணங்குவோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் சொன்னதை அல்லாஹுத்தாலா சுரத்து சாத் என்ற அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார் அதே போல இந்த தௌஹீதை போதித்த நபிமார்களை பார்த்து அவர்கள் சூனியக்காரன் பைத்தியகாரன் என்றெல்லாம் கூறியதாக சூரத்து தாரியாத்திலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் அதுபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே முஷிரிக்குகள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய தௌஹீதின் எதிரிகளுடைய ஒரு தன்மையை பற்றி அல்லாஹ் சொல்லும் அல்லா ஒருவனையே வணங்க வேண்டும் அல்லது அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே மக்கள் போய் தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருப்பதை அவர்கள் அவதானித்தால் அவர்களுடைய உள்ளங்கள் சுருங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சுரத்து ஜுமர் என்ற அத்தியாயத்தில் இதை அவ அல்லாஹ் சொல்லி அதே நேரத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் மக்கள் கூட்டமாக போய் பிரார்த்தனை செய்வதை அவர்கள் பார்த்தால் அவர்களுடைய உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இது ஒரு மிக முக்கியமான அடையாளமா சிறு மக்களுக்கான ஒரு மிக முக்கியமான அடையாளம் என்னவென்றால் அல்லாஹ்விடம் போய் பிரார்த்தனை செய்தால் அவர்கள் சங்கடப்படுகிறார்கள் அவுலியாக்கள் அல்லது வேறு அடியார்களிடம் போய் பிரார்த்தனை செய்தால் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்ப யாரிடம் துவா கேட்க வேண்டும் என்றால் தெளிவாகவே அல்லாஹுடைய தூதர் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹுடம் கேளு என்று சொன்னார்கள் நாமும் ஒவ்வொரு தொழுகையிலும் வ உன்னை மட்டுமே வணங்குகிறோம் உன்னிடம் மட்டுமே உதவி தேடுகிறோம் என்று பிரகடனப்படுத்துகிறோம் உதவி தேடுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே பிரார்த்தனை செய்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்று சொல்லிவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லா அல்லாதவர்களிடம் போய் கேட்கிறோம் என்றால் அது சிறுக்காகும் இவ்வாறு செருக்கு செய்வது ஒருவருக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றால் அவர் முஷ்ரிக் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இவ்வாறு அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த தூய்மையான கொள்கையாகிய தௌஹீதை மக்கள் நூலிஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து எதிர்க்க ஆரம்பித்து உலக அழிவு வரும் வரைக்கும் இவ்வாறு எதிர்த்து கொண்டிருப்பார்கள் இவ்வாறான எதிரிகள் பல வாதங்களை முன்வைக்கலாம் ஆனால் அவர்களுடைய வாதங்களின் சுருக்கம் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை இந்த அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்பதுதான் இணை வைத்தலாகும் இணை வைத்தலை செய்வது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் எனவே இணை வைத்தலில் ஈடுபடுகிற ஒருவர் தன்னுடைய தவறை என்னை படைத்தவன் எனக்கு ரிஸ்கை தருப்பவன் என்னை எனக்கு நியமத்துகளை அள்ளி வாரி வழங்கி இருப்பவன் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் இந்த அல்லாஹுக்கு நான் இணை வைத்து விட்டேனே என்று பயந்து அவனிடம் போய் அழுது மன்றாடி தௌபா கேட்காமல் அந்த இணை வைத்த நிலையிலேயே மூத்தாகுவாராக இருந்தால் நாளை மறுமையில் அவருக்கு மன்னிப்பு கிடையாது அவருக்கு சுவர்க்கம் ஹராமாக்கப்படுகிறது அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு துருப்பாக்கியம் உருவாகிவிடும் எனவே அல்லாதுலிஷான அந்த நிலையிலிருந்து நம்மையும் நாம் வாழுகிற சமூகத்தில் உள்ளவர்களையும் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் இவ்வாறான நிலையில் இருந்தால் அவர்களை அதிலிருந்து விடுவிப்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாகும் ரசூல் சலாஹாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபு தாலிபுடைய விஷயத்தில் நடந்து கொண்ட அந்த வரலாறு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் படிப்பினையாக அமைய வேண்டும் கடைசி வரைக்கும் அவரை கலிமா அத்தீத் என்று சொல்லக்கூடிய இலாஹ இல்லல்லா என்கிற அந்த கலிமாவை சொல்ல வைப்பதற்கு கூடிய தூதர் எடுத்த முயற்சிகளும் பிரயத்தனங்களும் சாதாரணமானவை அல்ல என்பது நமக்கு தெரியும் ஒவ்வொரு நிகழ்விலும் அதற்கு முயற்சி செய்தார்கள் இறுதி கட்டத்தில் அவர் மரணப்படுக்கையில் இருக்கும் போது போய் சொன்னார்கள் யா அம் என்னுடைய தந்தையின் சகோதரரே லா இலாஹ இல் இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் கலிமா ஒரே ஒரு கலிமா இதை நீங்கள் சொன்னால் இதை வைத்து உங்களுக்காக நான் அல்லாஹுடத்தில் வாதாடுவேன் என்று சொல்லி கேட்டார்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா அவருக்கு ஹிதாயத்தை நசீபாக்காததினால் அவர் அவருடைய மூதாதையர்கள் அவருடைய வழிகட்ட கூட்டத்தில் இருந்தவர்கள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்களோ அதிலேயே அவர் மரணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது இருந்தாலும் கூட பசூசல்லா அலிஸ்லம் அவருக்கு அவர்களுக்கு அவர் பல உதவிகள் செய்தார் என்கிற காரணத்தினால் நரகத்தில் அவருக்கு குறைந்த வேதனை அந்த குறைந்த வேதனை என்பது அவருக்கு நெருப்பாலான ஒரு செருப்பு அணிவிக்கப்படும் அதை அணிந்தால் அவருடைய மூளை கொதிக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் நாமும் சரியாக படிக்க வேண்டும் நிறைய பேர் இந்த தௌஹீதை கொண்டு போய் சேர்க்கிற விஷயத்தில் பலவீனமாகவும் பொடுபோக்காகவும் அறியாமையோடும் நடந்து கொள்வது உண்மையிலேயே கவலையான விஷயமாகும் எல்லாம் வல்ல அல்லா தாலா நாம் தௌஹீதை சரியாக புரிந்து அந்த கொள்கையிலே இறுதி வரை இருந்து மூத்தாக தொகை செய்ய வேண்டும்